அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாய் இருக்கிறது. அத்தியாயம் 9 பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து, பக்கம் 338 முதல் 341 வரை. தேவனுடைய சபை ராஜரீக ஆசாரிய கூட்டம் உண்மை நிலை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நிஜமான நிழல். ஆரோனும் அவனுக்கு பின் வந்தவர்களும் முதன்மை அல்லது பிரதான ஆசாரியன் தலையாகவும் பிரதிநிதியாகவும் வாயாகவும் செயல்படுகிறார். 1000 வருட அரசாட்சியின் போது இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவராக மற்றும் தலை பிரதிநிதியாக இருக்கிறார். நமது ஊழியத்தின் முறைமைக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். போலி போப்புகள், போப்பரசர் மரபுப்படி பிரதான ஆசாரியர்களாக இருக்கின்றனர். இதனுடைய அதாவது போலியினுடைய கடவுளாகவும் தலையாகவும் வாயாகவும் இருக்கின்றார். நிஜமான நிழல். ஆரோனின் முறைமையில் ஆரோனுக்கு கீழ் ஊழியம் செய்த மற்ற ஆசாரிய ஊழியர்கள் தங்களது உத்தியோக அந்தஸ்து உரிமை சாக்கியம் ஆகியவற்றை ஆரோன் மூலம் பெறுபவர்களாய் இருந்தனர். இந்த ஊழியர்கள் ஆரோனின் சரீரமாக பாவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சபைக்கு நிழலாட்டமாக இருக்கின்றனர். 1000 வருட அரசாட்சியின் போது சபை மகிமையடைந்தது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவின் மகிமையையும் மேன்மையையும் ஆளுகையின் அலுவலக பணியையும் பகிர்ந்து கொள்ளும். நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையில் வேறுபட்டு இருப்பது போல அவர்களது பணி அந்தஸ்துகளில் வித்தியாசம் உண்டு. போப்புகள். ரோம சபையானது மதகுருக்கள் பேராயர்கள் போன்றோரை உள்ளடக்கியது. இவர்களது கீர்த்திகளில் கார்டினல்ஸ் பிஷப் என்று வித்தியாசம் இருந்தாலும் இவர்கள் தங்கள் படிநிலையின்படி தங்களது அந்தஸ்தை பகிர்ந்து கொள்கின்றனர். ஆசாரியத்துவ படிநிலைக்கு கீழ்ப்பட்டவர்கள் உதவியாளர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லேவியர்கள் நிழலான ஆசரிப்பு கூடாரத்தோடு சம்பந்தப்பட்ட பணிகளாகிய போதனையிலும் மற்ற காரியங்களிலும் ஈடுபட்டனர். பிரதான ஆசாரியருக்கு கீழ் சற்று முக்கியத்துவம் குறைந்த பணியை ஆற்றிய இவர்கள் லேவியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆவிக்குரியவைகளுக்கு நிழலாக இருப்பவைகளில் நுழையவோ அதற்குள் இருப்பவைகளை பார்க்கவோ அனுமதி கிடையாது. மேலே சொல்லப்பட்ட நிர்வாக அமைப்பின் மூலம் இஸ்ரேலர்கள் போதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டனர். முழு கிறிஸ்துவுக்கும் முன்னடையாளமாக இருந்த மோசேக்குள்ளாக அவர்கள் இஸ்ரேல் மக்கள் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் ஒருங்கிணைந்த ராஜாக்களையும் மற்றும் கிறிஸ்துவினுடைய 1000 வருட வல்லமையின் முன் அடையாளத்தையும் பெற்றிருந்தனர். அப்போஸ்தலர் 3:22. தேவனுடைய ராஜ்யத்தின் பூமிக்குரிய பகுதி அம்சம். மகிமையடைந்த சபை தேவராஜ்யத்தின் பூமிக்குரிய பகுதி வழியாக போதிப்பதிலும் நிர்வாகிப்பதிலும் இவ்வுலகத்துடன் நேரடி தொடர்பு கொள்ளும். மேலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பூமிக்குரிய பகுதி ஆவிக்குரிய சபையோடு மகிமையில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும். மேலே சொல்லப்பட்ட வல்லமை மிகுந்த ராஜ்யம் மற்றும் அதனுடைய பிரதிநிதிகள் மூலமாகவும் இவ்வுலகமானது போதிக்கப்பட்டும் வழிநடத்தப்பட்டும் நிர்வகிக்கப்பட்டும் உதவி செய்யப்பட்டும் இருக்கும். எல்லா அதிகாரமும் உடைய இந்த தேவராஜ்யத்திற்கு அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாத அனைவரும் நிர்மூலமாக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 3:23. போப்பு மார்க்கத்தின் உதவி போதகர்கள். சபையின் அங்கமாகவோ அல்லது படிநிலைக்குட்பட்ட அங்கத்தினர்களாகவோ இல்லாமல் சகோதர சகோதரிகளாக இருப்பர். இவர்களில் அநேகர் போதகர் செவிலியர்களாக இருந்து குருக்களாட்சியுடனும் பொதுமக்களுடனும் நேரடி தொடர்பு கொள்ளுவர். தேவராஜ்யத்தை போன்று இருக்கும் தன்னுடைய ஆட்சிக்கும் போதனைக்கும் இவ்வுலகமானது கீழ்ப்படிய வேண்டும் என்று போப்பு மார்க்கம் உரிமை கொண்டாடுகிறது. சற்று கீழான ஆசாரிய மக்கள் போப்பரசுக்கு காரியஸ்தர்களாக இருந்தனர். போப்பு மார்க்கம்தான் அதிகாரத்தில் இருக்கும்போது தன்னுடைய சட்டங்களை அமுல்படுத்தவும் தன்னுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை நிர்மூலமாக்கவும் செய்தது.
மேலே பார்த்த அட்டவணை வருங்கால கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு ஒப்பாக போப்பு மார்க்கத்தில் போலியானது எப்படி முழுமை பெற்றதாக இருக்கிறது என்பதை காட்டுவதோடு அது எவ்வாறு யூதர்களின் ஆசாரிய முறையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதையும் காட்டுகிறது. மோஷிம் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் வால்யூம் 1 பக்கம் 337 எவ்வாறு படிநிலை ஆதிக்கம் சபையில் வளர்ந்தது என்பதை விளக்கி பின்வரும் வார்த்தைகளில் அது போலியாவதை தெளிவாக காட்டுகிறார். எருசலேமானது என்றாவது ஒரு நாள் தன்னுடைய தலையை புழுதியிலிருந்து உயர்த்தும் வாய்ப்பு மிக குறைவாகவே இருந்தபோது மிகவும் தன்னடக்கம் பணிவான சுபாவம் கொண்ட கிறிஸ்தவ போதகர்களும் மூப்பர்களும் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு பட்டங்களையும் பதவிகளையும் வைத்துக் கொள்ளவில்லை. கிபி 135 ஹேட்ரியன் என்பவரால் எருசலேம் பட்டணத்தின் தலைவிதி அடைப்பட்டு மூடப்பட்ட போது யூதர்களின் சமீபத்திய எதிர்காலத்து நம்பிக்கையானது முற்றிலும் அற்று போயிற்று. ஆனால் அவர்களது புராதான இராஜாங்கம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுதலை கண்டபோது மேலே சொல்லப்பட்ட கிறிஸ்தவ போதகர்களும் ஊழியக்காரர்களும் யூத ஆசாரியத்துவ முறைமைக்கு தாங்களே தொடர்புரிமை உடையவர்கள் என்பதை இவர்களை பின்பற்றிய மந்தைகளை விசுவாசிக்கும்படி செய்தனர். எனவே பேராயர்கள் அனைவரும் தாங்கள் யூதரின் மகா பிரதான ஆசாரியருக்கு ஒப்பாக குணாதிசயம் கொண்டவர்கள் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி மற்றவர்கள் மனதில் பதிய வைப்பதையே தங்களது வேலையாக கொண்டனர். இதன் விளைவாக யூதர்களின் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானது என்று அங்கீகாரம் பண்ணப்பட்ட எல்லா உரிமைகளையும் தங்களுக்கு உரியதாக்கி கொண்டனர். கிறிஸ்தவ குருமார்கள் ஆட்சி பற்றியும் அவர்களது சமய சடங்கு பற்றியும் போதிக்கும் மூப்பரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்பட்ட பூரணமான பணிகள் ஓர் சாதாரண யூத ஆசாரியனின் பணி அவர்களுக்கு ஒப்பாகவே காணப்பட்டன. இறுதியாக மூப்பர்கள் அல்லது பேராயர்களுக்கு கீழாக இருந்து பணி செய்பவர்கள் லேவியருக்கு சமமாக அல்லது சற்று தகுதியில் குறைந்த மதக்குருக்களுக்கு சமமாக கருதப்பட்டனர். அந்திகிறிஸ்துவின் தலையும் வாயும் அவனுடைய மகா இருமாப்பான வார்த்தைகளும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தமது சரீரமாகிய மெய்சபைக்கு கிறிஸ்து தலையாக இருப்பதைப் போல தமது சரீரமாகிய போலி சபைக்கு போப் ஒவ்வொரு போப்பும் அவரவரது முறையில் தலைவராக இருக்கிறார். தலையானது சரீரத்தின் பிரதிநிதியானபடியினாலும் சரீரத்திற்காக அதனுடைய வாய் பேசுகிறபடியினாலும் அந்திகிறிஸ்துவினுடைய இந்த தனிச்சிறப்பான அம்சங்கள் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டிய விதமாகவே காணலாம். தானியேல் 7:8-11 மற்றும் 25 வசனங்கள், வெளிப்படுத்தல் 13:5-6 ஆகிய வசனங்களில் அந்திகிறிஸ்துவின் வாய் ஒரு பிரதான குணாதிசயமாக நம்முடைய கவனத்திற்கு விசேஷமாக கொண்டு வரப்படுகிறது. மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள் புத்தி கூர்மைக்கும் தொலைநோக்கு செயல் திட்டத்திற்கும் உரிய உருவக வார்த்தைகள் இந்த கொம்பிற்கு இருந்ததாக தானியேல் கூறுகிறார். மற்ற எல்லா வல்லமைகளை காட்டிலும் இக்கொம்பு வித்தியாசமானதாக இருந்திருக்க வேண்டும். இவ்வுலகை ஆளுகை செய்ய முயற்சித்த மற்ற வல்லரசுகளை காட்டிலும் இக்கொம்பு அதிக ஞானமும் தந்திரமும் நிறைந்ததாக இருந்திருக்க வேண்டும். கண்களாகிய அறிவினால் வழிநடத்தப்பட்ட அதனுடைய வாயாகிய வார்த்தையில் இருந்த பலம் சரீர பலத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். போப்பு மார்க்கத்தின் சரித்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் அம்மார்க்கத்தின் வல்லமைகளையும் ஒழுங்குமுறைகளையும் தெளிவாக்குவதற்கு உபயோகிக்கப்பட்ட உருவங்கள் அனைத்தும் மற்றவரின் எண்ணத்தை கவரும் வண்ணம் இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். பெருமையானவைகளை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருப்பவர்களையும் தூஷித்தது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி வெளிப்படுத்தல் 13:5-6 வசனங்கள், தானியேல் 7:8-25 வசனங்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 342 முதல் அடுத்த பாடத்திற்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 342 முதல் 347 வரை
அடையாள மிருகமாகிய இராஜாங்கம் மற்றும் அடையாள கொம்பாகிய வல்லமை ஆகிய இவற்றின் கோரிக்கைகளையும் குணாதிசயங்களையும் விவரிக்கிற உருவகமான விளக்கங்கள் எல்லாம் பழைய ரோம மிருகம் அல்லது ரோம சாம்ராஜ்யத்திடம் இருந்து பெறப்பட்டவை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சில காரியங்களில் பார்க்கும்போது போப்பு மார்க்கமானது பழைய ரோம சாம்ராஜ்யத்தை விட முற்றிலும் தெளிவான புதிய இராஜாங்கமாக மிருகமாக இருந்தது. மற்ற கருத்துக்களில் பார்க்கும்போது ரோம சாம்ராஜ்யத்திலுள்ள மற்றவைகளின் மத்தியில் ஒரு கொம்பாக அல்லது வல்லமையாக இருந்ததோடு குறிப்பிட்ட காலத்திற்கு மற்ற கொம்புகள் அல்லது மற்ற வல்லமைகள் மீது தன்னுடைய மேலான ஆதிக்கத்தை செலுத்தியதாகவும் இருந்தது. இந்த இருவித கருத்துக்களையும் கண்ணோட்டங்களையும் முற்றிலுமாக கண்டு கொள்ளவும் மதிப்பிடவுமே அடையாள வார்த்தைகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்திகிறிஸ்துவின் இருமாப்பான வார்த்தைகளும் தேவ தூஷணங்களும் அவனுடைய நீண்ட ஆட்சி காலம் முழுவதும் காணப்பட்டன. இன்றைய நாட்களிலும் தூஷணம் என்பது சாபம் மற்றும் பரிசுத்த தன்மையில்லாத தேவ நிந்தனையினுடைய கீழ்த்தரமான வார்த்தையோடு தொடர்புடையதாக கருதி அதற்கு முரட்டுத்தனமான அர்த்தம் வழக்கமாக தரப்படுகிறது. ஆனால் அதனுடைய மெய்யான பொருளை பார்க்கும்போது கடவுளுக்கு கொடுக்கப்படும் எந்த ஒரு அவமதிப்பும் தூஷணமாகும். தேவனுடைய இயற்கை சுபாவத்திற்கு முற்றிலும் முரணானதையும் அவருக்குரியதல்லாதவைகளை அவருக்குரிய இயல்பாக ஆக்குவதும் மற்றும் அவரது செய்கைகளை மறுதளிப்பதுமே தூஷணம் என்று போவியர் விளக்குகிறார். தூஷணம் அல்லது தூஷணத்துவமானது என்ற வார்த்தைக்குரிய பொருளை வெப்ஸ்டர் சொல் அகராதியில் பார்க்கவும். இந்த பொருளிலேதான் தூஷணம் என்ற வார்த்தையானது வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதற்கு ஆதாரமாக பரிசேயரும் நமது ஆண்டவரும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திய விதத்தை கவனிப்போம். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறுகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்றார். யோவான் 10:33-36, மார்க் 14:61-64. நம்முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த தூஷணத்தினுடைய தகுதியான கருத்து வரையறையுடன் போப்பு மார்க்கத்தின் இருமாப்பான வார்த்தைகளும் தற்பெருமையான உரிமை கோருதல்களும் தேவ தூஷணமே என்பது எளிமையான மனங்கள் உடைய சாதாரண அறிவுடையவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். போலியான தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவியதன் மூலம் தேவனுடைய இராஜாங்கத்தின் மீது அவதூறையும் ஒட்டுமொத்த தேவ தூஷணத்தையும் உண்டாக்கியதோடு தேவனுடைய குணாதிசயம், திட்டம், அவருடைய வார்த்தைகள் ஆகியவற்றை தவறாக எடுத்து காட்டுவதாகவும் இருந்தது. தேவனுடைய குணாதிசயம், அதாவது அவருடைய நாமம், ஆயிரக்கணக்கான பயங்கரமான போப் பிரகடனங்களிலும் அவருடைய நாமத்தில் இடப்பட்ட ஆணைகள், தீர்ப்புகளில் அவர்களே தேவகுமாரனை அடையாளப்படுத்தும் பிரதிநிதிகள் என்று உரிமை கோரியதன் மூலம் அவர்களது நீண்ட ஆளும் வழி வந்தவர்களால் தூஷணப்படுத்தப்பட்டது. அதற்கு உண்மை விசுவாசிகளாயிருந்தவர்கள் மட்டுமே மெய்யான ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவசபை என்று உரிமை கோரிய போலியான அமைப்பால் மெய்யான தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் தேவசபை தூஷணப்படுத்தப்பட்டது. தொடர்சார் போல் அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு போப்பும் அந்திகிறிஸ்துவின் தலையாக இருந்து அறிவிப்பு செய்து அங்கீகரித்த இருமாப்பான வார்த்தைகளையும் தூஷணமான அகம்பாவங்களையும் குறித்து நமக்கு அறிவிக்க சரித்திரத்திற்கு நாம் அனுமதி கொடுப்போமாக. புகழ்பெற்ற ரோமன் கத்தோலிக்க மதகுரு பட்டம் பெற்ற கேப்பல் என்பவரால் எழுதப்பட்ட திருச்சபையின் தலையாகிய கிறிஸ்துவின் பிரதிநிதி போப் என்ற புத்தகத்தில் 62 குறையாத தேவ தூஷண பட்டங்களின் பட்டியல் போப்புவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவை கடந்த காலத்திலிருந்து உயிரற்ற பட்டங்களாக மாத்திரம் இல்லாமல் அவை போப்பு மார்க்கத்தின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவரால்
கிரமமாக அமைக்கப்பட்டது என்பதும் கவனிக்கப்பட வேண்டியது. அந்த பட்டியலிலிருந்து கீழ்கண்டவற்றை நாங்கள் கொடுக்கின்றோம். எல்லா தலைவர்களிலும் மிக உயர்ந்த தெய்வீகமானவர், பிதாக்களில் புனித பிதா, மதகுருக்களுக்கெல்லாம் மேலான உச்ச மேலாதிகாரம் பெற்ற போப், கிறிஸ்தவ சமயத்தின் கண்காணி, பிரதான ஆயர், ஆயர்களுக்கெல்லாம் ஆயர், அபிஷேகத்தினால் கிறிஸ்து, முற்பிதாக்களின் வரிசையில் ஆபரகாம், ஆசாரிய முறையில் மெல்கிசேதேக், அதிகாரத்தில் மோசே, நியாயஸ்தலத்தில் சாமியேல், பிரதான ஆசாரியரும் உச்ச மேலாதிகாரம் மிக்க பேராயரும், பேராயர்களின் மகா பிரபு, அப்போஸ்தலர்களின் வம்சமும் வல்லமையில் பேதுருவும், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உடையவர், அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட தனி இறையாமை உடைய போப், கிறிஸ்துவின் பிரதிநிதி, மாவல்ல ஆசாரியர், எல்லா புனித சபைகளின் தலைவர், உலகளாவிய சபைகளின் தலைவர், பேராயர்களின் பேராயர், அதாவது மாவல்லமையுடைய போப், ஆண்டவருடைய வீட்டின் ஆட்சியாளர், அப்போஸ்தலரின் ஆண்டவர் மற்றும் பிதாக்களின் பிதா, பிரதான ஆயரும் போதகரும், ஆத்துமாக்களின் வைத்தியர், மேட்டிமை மிகு பாதாளத்தின் வாயில்கள் மேற்கொள்ள முடியாத கண்மலை, தவறா வரமுடைய போப், தேவனுடைய பரிசுத்த ஆசாரியனின் தலைவர். இந்த பெரிய பட்டியலில் கூறப்பட்ட பட்டங்களோடு இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் கிளேவாக்ஸ் என்ற குருமடத்தின் தலைவராகிய புனித பெர்னார்ட் போப் யூஜினியஸ் என்பவருக்கு கிபி 1150 எழுதிய கடிதத்திலிருந்து கீழ்கண்ட சில மேற்கோள்களை தருகிறார். நீர் யார்? பிரதான ஆசாரியர், உச்ச மேலதிகாரமிக்க பேராயர், நீர் பேராயர்களின் பிரபு, நீர் அப்போஸ்தலரின் வம்சம், முதன்மை ஸ்தானத்தில் ஆபேலை போன்றவர், ராஜாங்கத்தில் நோவாவானவர், முற்பிதாக்களின் வரிசையில் ஆபிரகாமை போன்றவர், ஆசாரிய முறைமையில் மெல்கிசேதேக், அந்தஸ்தில் ஆரோன், அதிகாரத்தில் மோசே, நியாயஸ்தனத்தில் சாமுவேல், அதிகாரத்தில் பேதுரு, அபிஷேகத்தில் கிறிஸ்து, பரலோகத்தின் திறவுகோள்கள் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதோடு மந்தைய நாடுகளும் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மெய்யாகவே பரலோகத்தின் வாயிலை காக்க மற்ற காவலர்களும், மந்தையை காக்க மற்ற மெய்ப்பர்களும் இருக்கின்றனர். ஆனால் இந்த இரு காரியங்களிலும் நீர் மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டவராய் உயர்ந்த மகிமையான நிலையை சுதந்திரித்து இருக்கின்றீர். மற்றவர்களின் அதிகாரம் ஓர் எல்லைக்குட்பட்டதாய் இருக்கிறது. உம்முடைய அதிகாரமோ பிறர் மீது அதிகாரம் பெற்றவரின் அதிகாரங்களையும் மிஞ்சுவதாக இருக்கிறது. நியாயத்திற்குரிய காரணங்கள் நிகழும்போது ஒரு பேராயருக்கு விரோதமாக அவருக்கு பரலோகத்தை அடைத்து அவரை அவருடைய பேராயரின் நிர்வாகத்திலிருந்து அகற்றி அவரை சாத்தானிடம் ஒப்படைக்க உம்மால் முடியாதா? உம்மிடம் திறவுகோள்கள் ஒப்படைக்கப்பட்டது போல உம்முடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் மந்தைகளின் மீதுள்ள சலுகைகளும் மாறாதவைகளாகும். மேற்கூறிய தேவதூஷண முகஸ்துதியான பட்டங்கள் ரோம போப்புகளுக்கு பொருந்த செய்த போது அவைகள் யாவும் அவர்களுக்கு உரிமை உடையவைகளே என்று அகமகிழ்வோடு வெளிக்காட்டப்பட்ட திருப்தியுடன் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 8வது போப் போனிஃபோஸிடமிருந்து நாம் கீழ்கண்ட தீர்ப்பை பெறுகிறோம். இத்தீர்ப்பு பொதுவான சட்டமாக இன்றும் இருக்கிறது. ஒவ்வொரு மானிட ஜீவியும் இரட்சிப்படைய மேலான ரோம போப்புவிற்கு கீழ்ப்படிதல் அவசியமானது என்பதை நாம் வரையறை செய்து தீர்ப்பு கூறி எல்லோரும் அறியும்படி அறிவிக்கிறோம். பிதாக்களின் பிதா என்று போப் அழைக்கப்பட வேண்டுமென்று 7வது போப் கிரிகரி கிபி 1063 உத்தரவிட்டார். போப்பின் உரிமை கோருதலை ஆதரிப்பதற்காக கீழ்காண்பவை ஆதியாகமும் 1:16 எடுக்கப்பட்டது. வானம் என்கிற ஆகாய விரிவிலே பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களை தேவன் உண்டாக்கினார். இரண்டும் மகத்தானவை, ஆனால் ஒன்று இன்னும் மகத்தானது. வானம் என்கிற ஆகாய விரிவு என்பது சர்வ வியாபகமான சபையை குறிக்கிறது. தேவன் இரு மகத்தான சுடர்களை உண்டாக்கினார், அதாவது இரு அந்திக்கிறிஸ்துக்களை ஸ்தாபித்தார்,
ஒன்று போப்புவிற்குரிய அதிகாரமாகவும் மற்றொன்று ராஜாவிற்குரிய வல்லமையாகவும் இருக்கின்றது. பகலை ஆள்வது மகத்தானது, அதாவது ஆவிக்குரியதாயிருக்கிறது. சரீர சம்பந்தமானவற்றை ஆள்வது சற்று சிறியது. சூரியன் சந்திரனிலிருந்து வேறுபடுவதைப் போலவே போப்புகளும் ராஜாக்களிடமிருந்து வேறுபடுகின்றனர். மற்ற போப்புகளும் இந்த விளக்கங்களையே பின்பற்றியதால் போப்புவின் உச்ச மேல் அதிகாரத்தை அமுலுக்கு கொண்டு வர பெரிதும் உதவியது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 347 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.